வணக்கம். உன்லந்து தமிழன் செய்திகள். நெதர்லாந்தில் இருந்து நடராசா சிவபாலசிங்கம். இன்று ஏப்ரல் மாதம் 25ஆம் தேதி 2020 சனிக்கிழமை. இன்றைய முக்கிய செய்திகள். அடுத்த கோடையிலிருந்து சிறிய நெகிழ் புட்டிகளுக்கு 15% வைப்பு தொகை அறவிடப்படும். அடுத்த கோடையில் 1 லிட்டருக்கு கீழுள்ள அனைத்து நெகிழ் புட்டிகளுக்கும் 15% வைப்பு தொகை அறவிடப்படும் என்று மாநில செயலாளர் வென் வெல்ஹோவன் பிரதிநிதிகள் சபைக்கு கடிதம் எழுதியுள்ளார். இந்த வைப்பு 1 ஜூலை 2021 முதல் நடைமுறைக்கு வரும். வென் வெல்டோவனின் கூற்றுப்படி முந்தைய குப்பைகளை குறைப்பதற்கான முயற்சிகள் போதுமான முடிவுகளை கொண்டிருக்கவில்லை. 1 லிட்டரிலிருந்து நெகிழி புட்டிகளுக்கு வைப்பு இப்போது இருப்பதைப் போலவே 25% இருக்கும். தகர குவளை 1 வருடம் கழித்து 1 வைப்பு தொகையும் பெறலாம். எரடிவிசி முடிவடைகிறது. வெற்றி வீரர் இல்லை. ஏடிஓ இன் ஆர்கேசி வெளியேற்றம் இல்லை. கேஎன்விபியின் தொழில்முறை கால்பந்து நிர்வாகம் வெள்ளிக்கிழமை ஒரு வெற்றி வீரன் இல்லாமல் மற்றும் பதவி உயர்வு வெளியேற்றம் இல்லாமல் ஏரடிபிசி 2019-2020 போட்டிகளை மூட முடிவு செய்துள்ளது. தற்போதைய தரவரிசைகளின் அடிப்படையில் ஐரோப்பிய நுழைவுச்சீட்டு விநியோகிக்கப்படுகின்றன. அதாவது கூட்டமைப்பு தலைவர் அசெக்ஸ் பெரும்பாலும் வாகையாளர் கூட்டமைப்பில் நேரடியாக நுழைய அனுமதிக்கப்படுவார். நாடக விழா கல்டூரா நோவா டிசம்பருக்கு பின்போடப்பட்டுள்ளது. கொரோனா நெருக்கடி காரணமாக ஆகஸ்ட் இறுதியில் நடைபெறும் ஹெர்லின் நாடக விழா கல்டூரா நோவா டிசம்பர் இறுதிக்கு மாற்றியமைக்கப்பட்டுள்ளது. விழாவின் நிர்வாகம் அறக்கட்டளையின் மேற்பார்வை வாரியத்துடன் கலந்தாலோசித்து இந்த முடிவை எடுத்துள்ளது. கல்டூரா நோவா மாரிகால கொண்டாட்டம் டிசம்பர் 26 சனிக்கிழமை முதல் டிசம்பர் 31 வியாழக்கிழமை வரை நடைபெறும். அரசரின் பிறந்த தின கொண்டாட்டம் 2020 இலவச திறந்தவெளி சந்தை இல்லை, ஆனால் பல கடைகள் திறக்கப்படுகின்றன. அடுத்த திங்கட்கிழமை அரசர் பிறந்த தின நாளில் பல கடைகள் தங்கள் கதவுகளை மீண்டும் திறக்கும் வாய்ப்பை பெறுகின்றன. இலவச திறந்தவெளி சந்தை இல்லாததால் மக்கள் சுதந்திரமாக சென்று வரலாம் என்று தொழில்துறை அமைப்பான இன் ரீட்டெல் செய்தி தொடர்பாளர் கூறினார். எப்படி இருந்தாலும் இரும்பு கட்டிட கடைகள் பெரும்பாலும் திறந்திருக்கும். தோட்ட மையங்களைப் போலவே இந்த துறைகளின் செய்தி தொடர்பாளர்கள் இச்செய்தியை தெரியப்படுத்துகிறார்கள். பல பெரிய வர்த்தக நிறுவனங்களும் தங்கள் கதவுகளை திறக்கின்றன, ஆனால் எல்லா கடைகளிலுமிருந்தும் குறைந்த திறப்பு நேரங்களுடன் பெரும்பாலும் 12 மணி வரை முதல் 17 மணி வரை கடைவலம் ஞாயிற்றுக்கிழமைகளைப் போலவே செய்யலாம். 1000 குறைபத்தில் 700 கடைகள் திறந்திருக்கும். மிடியாமாக்கும் கேமாவும் பெரும்பாலும் தங்கள் கடைகளை திறக்க உள்ளது. எங்களுடன் பெரும்பாலான கடைகளும் திறந்திருக்கும் என்று நாடு முழுவதும் 50 கிளைகளை கொண்ட மிடியாமாக்கின் செய்தி தொடர்பாளர் ஒருவர் கூறினார். கலெக்டர் மீண்டும் அவர்கள் கடைகளை மூடி வைக்கிறார். உலகில் இதுவரைக்கும் கொரோனா வைரஸ் தாக்குதலுக்கு 28,47,238 பேர் இலக்காகி உள்ளனர். 1,97,979 பேரை உலகளவில் கொரோனா பழிவாங்கியுள்ளது. நெதர்லாந்தில்
கொரோனா வைரஸ் தாக்குதலுக்கு 37,190 பேர் இலக்காகி உள்ளனர். 4,409 பேரை கொரோனா காவு கொண்டுள்ளது. இந்தியாவில் இதுவரைக்கும் 24,530 பேர் கொரோனா வைரஸ் தாக்குதலுக்கு இலக்காகி உள்ளனர். 780 பேர் கொரோனா தாக்குதலுக்கு பலியாகி உள்ளனர். இலங்கையில் இதுவரைக்கும் 420 பேர் கொரோனா தாக்குதலுக்கு இலக்காகி உள்ளனர். 7 பேர் கொரோனா தாக்குதலுக்கு பலியாகி உள்ளனர். அமெரிக்காவில் இதுவரைக்கும் 925,758 பேரை கொரோனா வைரஸ் தாக்கியுள்ளது. 52,217 பேர் கொரோனாவின் கோர பசிக்கு இரையாகி உள்ளனர். இத்தாலியில் இதுவரைக்கும் 192,994 பேரை கொரோனா வைரஸ் பாதித்துள்ளது. 25,969 பேர் கொரோனாவுக்கு பலியாகி உள்ளனர். ஸ்பெயின் நாட்டில் இதுவரைக்கும் 219,764 பேர் கொரோனா தாக்குதலுக்கு இலக்காகி உள்ளனர். 22,524 பேர் பலியாகி உள்ளனர். ஜெர்மனியில் இதுவரைக்கும் 155,054 பேரை கொரோனா வைரஸ் பாதித்துள்ளது. 5,767 பேர் பலியாகி உள்ளனர். பிரான்சில் இதுவரைக்கும் 159,828 பேர் கொரோனா வைரஸ் தாக்குதலுக்கு இலக்காகி உள்ளனர். 22,245 பேர் பலியாகி உள்ளனர். பிரித்தானியாவில் இதுவரைக்கும் 143,464 பேர் கொரோனா வைரஸ் தாக்குதலுக்கு இலக்காகி உள்ளனர். 19,506 பேர் பலியாகி உள்ளனர். பெல்ஜியத்தில் இதுவரைக்கும் 45,325 பேர் கொரோனா வைரஸ் தாக்குதலுக்கு இலக்காகி உள்ளனர். 6,917 பேர் பலியாகி உள்ளனர். கனடாவில் இதுவரைக்கும் 43,888 பேர் கொரோனா வைரஸ் தாக்குதலுக்கு இலக்காகி உள்ளனர். 2,302 பேர் பலியாகி உள்ளனர். இத்துடன் ஒல்லாந்து தமிழன் செய்திகள் முடிவடைகின்றன. நன்றி, வணக்கம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே ரைட் சைடில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.